இன்றைய செய்திகள் ஒரு ரவுண்டர். இன்றைய செய்திகள்னு பார்த்தா கொரோனா தான். வேற என்ன இருக்கு? 2.5 மாசமா அதானே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க. இல்லை நேயர்களே, இன்னைக்கு வேற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அமீர்கான் நடிச்ச 3 இடியட்ஸ் படம் உங்களுக்கு தெரியும். நண்பன்கிற பேர்ல தமிழ்லையும் வந்தது. அதுல வர்ற ஹீரோ கேரக்டர் மாதிரி நிஜமாவே ஒரு ஆள் இருக்காரு. ஆக்சுவலா அவரை பார்த்துதான் படத்துல அந்த கேரக்டரையே வச்சாங்க. அவர் பேரு சோனம் வாங்சுக். சீனா சொந்தம் கொண்டாடி வம்பு கிழக்கிற லடாக் மாநிலத்தில இருந்து வாங்சுக் ஒரு வீடியோ பேட்டி தந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எல்லையில நம்ம ஜவான்களை சீனா ராணுவம் தாக்கிக்கிட்டு இருக்கு. இது இப்ப அடிக்கடி நடக்குது. முன்னாடிலாம் இந்த செய்தியை படிச்சா அதையெல்லாம் நம்ம ஜவான்கள் பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கிடுவேன். இப்ப தூக்கம் வரல. ஜவான்கள் அவங்க கடமையை செய்யறாங்க. குடிமக்களான நமக்கு இதுல ஒரு பங்கும் கிடையாதான்னு யோசிச்சேன். இருக்கு, நமக்கு பங்கு இருக்கு. நாம 130 கோடி பேர் இருக்கோம். அநேகமா எல்லாரும் 4-5 சீனா ஐட்டம் வாங்கி தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ச், பேனா, மொபைல் போன், டிவி, லேப்டாப், செருப்பு, டயர், பொம்மைன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் சைனா மேக். அது போதாதுன்னு டிக்டாக், ஹலோன்னு ஆப்ஸ் வேற. இந்தியர்களான நமக்கு அதையெல்லாம் வித்து செமையா பணம் சம்பாதிக்குது சீனா. அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஆயுதங்கள் செஞ்சு அதை வச்சு நம்ம ஜவான்களை தாக்குது. அதாவது நம்ம கைய வச்சே நம்ம கண்ணை குத்த வைக்குது சீனா. அதுக்கு நாம உடந்தையா இருக்கலாமான்னு யோசிச்சேன். என்கிட்ட இருக்கிற சைனா ஐட்டம் எல்லாத்தையும் தூக்கி கடாசறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. அளவுக்கு மீறி பணம் குவியுது. அதான் சீனாக்கு திமிரு. நாம அவங்க பொருளை வாங்குறத நிறுத்தினா உலகமும் நம்மளை ஃபாலோ பண்ணி சீன பொருட்களை புறக்கணிக்கும். அப்போ ஒருவேளை சீனாக்கு நல்ல புத்தி வரலாம். அது வருதோ இல்லையோ, நம்ம சொந்த நாட்டு தொழில்களுக்கு புனர்ஜென்மம் கிடைக்கும், நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு இந்தியனா இருந்துகிட்டு இதை கூட செய்யாட்டி வெக்கமா இருக்குங்க. இப்படி சொல்றார் சோனம் வாங்சுக். இத தியாகமா நினைக்கல, அவரு கடமையா நினைக்கிறாரு. நீங்க எப்படி?